வணக்கம். என்னோடய பேர் ராஜா சேது முரளி. கோயம்புத்தூரில் குனியம்புத்தூரில் குடியிருக்கேன். முழுக்க முழுக்க ஒரு 20 காலமாக சமூக பணியாக விழிப்புணர்வு பணியை மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு செய்திட்டிருக்கேன். வர்ற April 6, 2021 அன்று நடக்கக்கூடிய தேர்தலில் 100% எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படிங்கிறக்காக, ஏனுங்க மறக்காமல் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வாசகத்தை எழுதிட்டு மக்களை நேரடியாக சந்தித்து மக்கள்கிட்ட எல்லாம் போய் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்துடாதீங்க, ஓட்டை வீணடிக்கக்கூடாது, நம்மளுடைய ஜனநாயக கடமை அப்படிங்கிறத சொல்லணுங்கிறக்காக வந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மழைநீர் சேகரிப்பு, எய்ட்ஸ் விழிப்புணர்வு, பென்சிசு கொலை, குழந்தை தொழில் ஒழிப்பு, சிறு சேமிப்பு, ஓட்டுரிமை, சாலை போக்குவரத்துன்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். மக்களுக்கு எப்போல்லாம் ஒரு விழிப்புணர்வு மூலிமா ஒரு விழிப்புணர்வு உண்டாக்க முடியுமோ அதை தான் வந்து ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேடங்கள் போட்டு நேரடியாக போய் சந்தித்து பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிரன்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் சோறு மீதமாகுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு கிராமங்கள் இல்லாதவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது, ஏழ்மையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளகாப்பு நடத்துறது, ஏழ்மையாக இருக்கிற பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீர் நடத்துறது, வறுமையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காதலிகளாக நடத்துறது, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்கான கல்வி உபகரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்கிறதுன்னு சொல்லி நிறையா சமூக இல்லைங்க, யாரையும் எதிர்பார்க்கவும் இல்லை, யாரும் எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. ஒரு சமூக பணியை மக்களுக்கு செய்யணும், மக்கள்கிட்ட போய் சேரணும், அவ்வளோதான். இதை பின்பலனை எதிர்பார்த்தோ நாளைக்கு இதன் மூலிமா நமக்கு ஏதாவது கிடைக்குமோன்னு எதிர்பார்த்து எதையுமே செய்யலை. இந்த அமைப்போட பேரே பசியார சோறு மக்களுக்கான பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு.